எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு நத்தையில கோலா உருண்டை குழம்பு செய்ய போறேன். கிராமத்தில் எப்படி செய்யறோமோ அதுதான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். வெந்நீர் வச்சு அதில் நத்தையை ஊட்டி வேக வச்சுட்டோம். வேக வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தோம். நல்லா வெந்திச்சு இப்போ சதையாக எடுக்கிறோம். வெளியில் வச்சு சுத்தம் பண்ணலாம். ஏன்னா மழை ஒரே மழையாக காலையிலேருந்து விடவே இல்லை. அதனால வெளில போக முடியலை. உள்ளாரே வீட்டுள்ளே வச்சு சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம். நீ என்ன ஹரி பண்ணுற? கையில் விடாதரா, கையில் வெட்டி விடும். எடுப்பு ஈஸியா நத்தை எல்லாம் சூழ்ந்து எடுத்தாச்சு. சதை உழவும் இருக்கு. போய் சுத்தம் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். நத்தை வந்து சுத்தமாக அலசி எடுத்தாந்தாச்சு. நத்தை கோலா உருண்டை குழம்பிக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து கோலா உருண்டை செய்கிறதுக்காக ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தாளிக்கிறதுக்கு சோம்பு கிராம்பு அன்னாசிப்பூ கல்பாசி பட்டை பிரியாணி இலை ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை கை அளவு கடலைப்பருப்பு அரை முடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கோம். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு சோம்பு ஜீரகம் இதெல்லாம் வந்து ஒன்றா அரைச்சிக்கணும். கடலைப்பருப்பு வந்து தனியாக அரைச்சிக்கணும். தேங்காயும் அதே மாதிரி தனியாக அரைச்சிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து நத்தை சுத்தமாக கழுவி வச்ச நத்தை வந்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்காங்க. இது வந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதே வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து இஞ்சி பூண்டு சோம்பு ஜீரகம் இது நாலையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து தேங்காய் தேங்காவை தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ கோலா உருண்டை குழம்பு வந்து தாளிச்சிடலாம். சட்டி சூடாகிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா தான் நத்தையில் கோலா உருண்டை குழம்பு வைக்கிறாங்க. நான் தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். எண்ணெய் சூடாகிட்டு சோம்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுடலாம். பச்சை மிளகாய் மூணு வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு போட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து எண்ணெய்க்கு கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினாதான் குழம்பு நல்லா இருக்கும். எல்லாமும் வாசையாக வாசமாக சுவையாகவும் இருக்கும். வீட்டில் அரைச்சி வச்சா குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு திக்காக இருக்கணுமா தண்ணியாக இருக்கணுமாம்மா? இந்த நத்தை கோலை உருண்டை குழம்பு வந்து ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் திக்காக இருக்கணும். தேவையான அளவு உப்பு மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நத்தை கோலா உருண்டை வந்து ரெடி பண்ணிடலாம். இது அரைச்சி வச்ச நத்தை மிக்சியில் விட்டு அடித்தோம். இப்படி தான் அடிக்கணும்.
அடுத்தது பச்சை மிளகாய். இந்த அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு மாவு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்தது மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் தேவையான அளவு உப்பு போட்டுங்க. இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. பாருங்க நல்லா இந்த மாதிரி கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா வாசமா நல்லா இருக்கு. பிடிச்சி வச்ச உருண்டைய சேர்த்துக்கலாம். குழம்புல உருண்டை சேர்த்தாச்சு. உருண்டை போட்டாதீங்க. குழம்புல கிண்டி விடக்கூடாது. ஏன்னா உருண்டை உடஞ்சி போயிடும். அதனால் கொதிச்சு அதுக்கு பிறகு தான் கிண்டி விடணும். உருண்டை வந்து நல்லா வேகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். குழம்பை திறந்து பார்க்கலாம். குழம்பு கொதிக்குது. நல்லா வாசமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இறக்கிடலாம். கிராமத்து நத்த கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். நத்த உடம்புக்கெல்லாம் நல்லது. குளிர்ச்சான பொருள். மூலம் இதுக்கெல்லாம் நல்லது தான். வந்து அந்த ஹீட்டெல்லாம் தணிக்கும். அதனால் நத்தை கிடைச்சா நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.